Hi students, welcome to Samacheer Study YouTube channel. In this video, answer in detail question number 1 will be discussed from Standard 10 Science Unit 6 Nuclear Physics. Question Patharla students, explain the process of controlled and uncontrolled chain reactions. In the nuclear physics la, controlled and uncontrolled chain reactions rendu different types of reactions irukudhu students. Adha patti ipo detail la textbook la page number 79 la irundhu explain pandren. Page number 79 la chain reaction அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். செயின் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கிறத சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் எ செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ் in which the number of neutrons go on multiplying. அதாவது chain reaction கிறது தொடர்ந்து தானாக நடக்கக்கூடிய ஒரு process. So இதை வந்து just start பண்ணா போதும். அதுக்கு பிறகு இது self-propagating process. Self-propagating processனா தன்னிச்சையா தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு process. இதில் என்ன நடக்குதுன்னா number of neutrons, இந்த neutrons வந்து multiply ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படி multiply ஆகும்னா நம்ம massல geometric progression படிச்சிருப்போம். Arithmetic and geometric progression. So geometric progressionனா ஒரு particular ratioல அடுத்த number multiply ஆகிட்டே இருக்கும். இப்போ for example first number 1, இதில் வந்து 10 multiply ஆச்சுன்னா அடுத்த நமக்கு 100 கிடைக்கும். அது கூட again 10 multiply ஆச்சுன்னா 1000. இந்த மாதிரி multiply ஆகிக்கிட்டே போகிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், geometric progression அப்படின்னு சொல்லுவோம். So first வந்து இதில் வந்து டைரக்டாகவே 2 kinds of reactions chain reactionல் இருக்குதுன்னு சொன்னாலும் chain reactionங்கிறதுனா என்னங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ chain reactionங்கிறது செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ். இதை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து தொடர்ந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செயின் ரியாக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான பேசிக் என்னன்னு சொன்னால் நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ அதை பற்றி நீங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னாலும் இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனை நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் அந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் நான் இங்கே எல்லோ கலரில் கொடுத்துருக்குது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, ஸோ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? இதில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். இன் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இஸ் மெயின்டைன் டு பி 1. ஸோ இதில் எடுத்த உடனே உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ்ட் இஸ் மெயின்டைன் டு பி 1. ஸோ எங்கே நியூட்ரான் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதை பற்றி படிக்க முடியும். ஸோ இதுக்கு முந்தின பேஜில் பேஜ் நம்பர் 78. ஸோ இந்த பேஜ் நம்பர் 78ல் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ஃபிகர் நம்பர் 6.2 எடுத்து நான் சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன், ஃபிஷன் அப்படின்னா அணு கருவை பிளக்கிறது. அதாவது ஃபிஷன் அப்படிங்கிறது அணு பிளவை தான் ஃபிஷன் அப்படிம்போம். இன்னொன்று வந்து ஃபியூஷன், ஃபியூஷன்னு இணைக்கிறது. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபிஷனை தான் எடுத்துக்கணும். இதில் வந்து அணுவை வந்து பிளக்கிறோம். ஸோ எந்த ஆட்டத்தை எடுத்துருக்குறோம்? யுரேனியம் ஆட்டம். ஸோ இந்த யுரேனியம் ஆட்டத்தை நம்ம ஒரு நியூட்ரானை வச்சு மோதுறோம். ஸோ பம்பார்ட் வித் நியூட்ரான். ஸோ ஒரு யுரேனியம் ஆட்டம் இருக்குது. இது நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரே ஒரு யுரேனியம் ஆட்டம் தான் இருக்குது. அந்த யுரேனியம் ஆட்டத்தை நம்ம ஒரு நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணுறோம். பம்பார்ட் பண்ணுறதுங்கிறது மோதுறது, அட்டாக் பண்ணுறது. சரியா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இந்த ஒரு ஈக்குவேஷனை பாருங்கள். ஒரே ஒரு யுரேனியம் ஆட்டத்தை ஒரு நியூட்ரான் கூட மோதும் போது நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கிடைக்குது. பிஏன்னா பேரியம், கேஆர்னா கிரிப்டான். சரியா? ஸோ 2 ஆட்டம்ஸ் கிடைக்குது. இந்த 2 ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் யுரேனியத்தை விட லெஸ்ஸாக இருக்குது. சரியா? யுரேனியத்தோடது 92ன்னு சொன்னால் இது 56, இன்னொன்று 36. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் லெஸ் அட்டாமிக் நம்பரில் கிடைக்குது. அது கூடவே 3 நியூட்ரான்ஸ் கிடைக்குது. பார்த்தீங்களா? இங்கே தான் 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கிது. எப்போ நமக்கு 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கிது? ஒரு யுரேனியம் ஆட்டத்தை ஒரு நியூட்ரான் கூட பம்பார்ட் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கிடைக்கிது. அது கூடவே 3 நியூட்ரான்ஸ் ப்ளஸ் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ இதைத்தான் நியூக்ளியர் ஃபிஷன் இல்லைன்னா அணுக்கரு பிளவுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய 3 நியூட்ரானை நீங்கள் ஒரு நியூட்ரானாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஸோ இந்த கான்செப்ட்லேயே புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 நியூட்ரான் கிடைக்கும். அந்த 3 நியூட்ரான்ல நீங்க 2 நியூட்ரானை அப்சார்ப் பண்ண வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். நீங்க எந்த இதுவுமே பண்ணாம அப்படியே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூட்ரான் பம்பர்ட் ஆகி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இதுதான் கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எகெயின் பேஜ் நம்பர் 79ல லைன் பை லைனாக அதை படிப்போம். So controlled chain reaction. In the controlled chain reaction, number of neutrons released is maintained to be 1. So இப்போ உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நமக்கு எத்தனை நியூட்ரான்ஸ் கிடைச்சது? 3 நியூட்ரான்ஸ் கிடைச்சதுல நம்ம 2 நியூட்ரானை அப்சார்ப் பண்ண போறோம். அதுதான் செகண்ட் லைன். This is achieved by absorbing the extra neutrons with the neutron absorber. ஸோ என்ன பண்ணுறோம், கிடைச்ச 3 நியூட்ரானில் நம்ம புதுசாக ஒரு நியூட்ரான் அப்சார்பர் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா 2 நியூட்ரான்ஸையும் அப்சார்ப் பண்ணுறோம். அப்போ அப்சார்ப் பண்ணால் நமக்கு மீதி எத்தனை கிடைக்கும்? 2 அப்சார்ப் ஆகிடுச்சின்னு சொன்னால் நமக்கு ஒரே ஒரு நியூட்ரான் தான் கிடைக்கும். ஸோ லீவிங் ஒன்லி 1 நியூட்ரான் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன். ஸோ இப்போ நோட் பண்ணுங்கள், இந்த ஒரு நியூட்ரான் எகெயின் யுரேனியம் ஆட்டம் கூட பம்பார்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எகெயின் இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். இந்த நான் சொன்னேன் இல்லையா, நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ், இது ரிப்பீட் ஆகும். அப்பவும் நீங்கள் 2 நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கடைசியில் இன்னும் ஒரு நியூட்ரான் தான் இருக்கும். ஸோ இது வந்து செயினாக நடந்துக்கிட்டே இருக்கும். த ரியாக்ஷன் இஸ் சஸ்டெயின்ட் இன் ஏ கண்ட்ரோல்டு மேனர். ஆனால் என்ன ஆகும், ஒவ்வொரு டைமும் நீங்கள் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ஆனால் அந்த எனர்ஜி வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட். நமக்கு வந்து கூடன்குளத்தில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ அதோட பேசிக் பிரின்சிபல் இதுதான், கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். சரியா? ஸோ இந்த அட்டாமிக் ஃபிஷனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணி நியூக்ளியர் ரியாக்டரில் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இங்கே என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ஒரு நியூட்ரான் கூட இந்த யுரேனியம் ஆட்டத்தை பம்பார்ட் பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எந்த விதமான அப்சார்ப்ஷனும் இல்லை அப்படின்னு சொன்னால் இது அன்கண்ட்ரோல்டு. இதைத்தான் ஆட்டம் பாம்னு சொல்லுவோம். இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் number of neutrons multiplies indefinitely and causes fission in large amount of fissile material. அதனால நீங்கள் எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல் இருக்குது நியூட்ரான்ஸை. சரியா? ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் ரிலீஸ் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா என்ன ஆகும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எக்ஸசிவ் எனர்ஜி இருக்கும். இந்த செயின் ரியாக்ஷனை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதைத்தான் ஆட்டம் பாம். ஆட்டம் பாம்ங்கிறது கண்டிப்பாக அழிவுக்கான விஷயம். அது வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் கிடைக்கும். ஸோ அதோட ஃபிகர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யுரேனியம் அதை நியூட்ரான் கூட பம்பார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, இதில் கிரிப்டானும் பேரியமும் கிடைக்கிது. இதில் ஆக்சுவலாக 3 நியூட்ரான்ஸ் வரும். உங்களுக்கு ஃபிகர் சிம்பிளிஃபை ஆகிறதுக்காக 2 நியூட்ரான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே இந்த நியூட்ரான்ஸ் பாருங்கள், எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன்னு போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்னது, இந்த நியூக்ளியர் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த நியூக்ளியர் ஃபிஷன் கான்செப்ட். அதாவது ஒரு நியூட்ரான் யுரேனியம் கூட வரும்போது 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் 2 நியூட்ரான்ஸை அப்படியே அப்சார்ப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அப்சார்ப் பண்ணாமல் டைரெக்டாக அதே மாதிரி அப்படியே நியூட்ரான் செல்ஃபாக போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இது வந்து அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆட்டம் பாம் ஃபர்ஸ்ட் உள்ள கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்டரில் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். Okay students, hope you understand the concept very well. If you like the video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.